பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். எங்கடா இவன், இங்கதான கட்டி போட்டு தெரியலடா, போய் தர்றா போயிட்டு. என்ன கடத்த சொன்னது யாரு? இப்ப உண்மைய சொல்றீங்களா இல்லையா? இல்லனா குத்திடுவேன். சத்தியமா தெரியாது மனுக்கு. அப்புறம் வந்து கவனிச்சுக்கிறேன். என்ன பாக்குறீங்க? இத வச்சுக்கோங்க. நான் சொன்ன பொண்ணோட டீடைல்ஸ் ஃபுல்லா இதுல இருக்கு. இந்த பொண்ணுக்கு சொத்த மாத்தி எழுதி கொடுங்க. இல்ல மீனாவ, இல்ல இல்ல, நீங்க சொன்ன பொண்ணுக்கே நான் சொத்த மாத்தி கொடுத்துறேன். வாங்க போலாம். அண்ணா கொஞ்சம் சீக்கிரம் போங்கண்ணா. வாங்க தீன தயாளன் சார், நேத்தே வரதா சொல்லிருந்தீங்க. ஆமா சார், ஃபைல் எல்லாம் கொஞ்சம் கரெக்ட் பண்றதுக்கு டைம் ஆயிடுச்சு. விஸ்வநாதன் சொத்தை நீங்க தானே பராமரிச்சுக்கிட்டு வரீங்க? அவருடைய பொண்ணை தேடி கண்டுபிடிச்சிட்டீங்களா? கண்டுபிடிச்சிட்டேன் சார். இவங்க தான் நீங்க கண்டுபிடிச்ச மீனாவா? ஆமா சார், இவங்க தான் நான் தேடி கண்டுபிடிச்ச மீனா. இவங்க தான் விஸ்வநாதன் வளர்ப்பு பொண்ணுங்கிறதுக்கு ஆதாரம் இருக்கா? இருக்கு சார். ஓகே இருங்க, கொடுங்க. இல்ல போன போட்டு மீனாவை கொல்ல சொல்லிடுவேன். இங்க இருங்க, வந்துடுறேன். இத புடிமா. சு
சொல்லுங்க மேடம். என்ன அங்க நடந்துட்டு இருக்கு? ஏதாவது பிரச்சனையா? இல்லனா எல்லாமே நாம நினைச்ச மாதிரி சுமூகமா போயிட்டு இருக்கா? இப்ப வரைக்கும் சுமூகமா தான் மேடம் போயிட்டு இருக்கு. அந்த வக்கீல் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் தடுக்க என்ன வேணாலும் பண்ணுவாரு. ரொம்ப உஷாரா இருக்கணும். மிஸ் பண்ணீங்க அப்புறம் காலம் பூரா கம்பி எண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். மீனாவ கத்தி மலையில வச்சிருக்கோன்னு அந்த வக்கீலுக்கு தெரியும் மேடம். இவரு இங்க ஏதாவது கீச்சு முச்சுன்னா மீனாவ அங்க தொங்க விட்டுருவாங்கன்னு பயம் இருக்கு. அதனால இவர் எதுவும் பண்ண மாட்டாரு. நான் அனுப்பி வச்ச பொண்ணுதான் மீனான்னு சொல்லி அந்த சொத்தை எப்படியாச்சும் எழுதி வாங்கிருங்க. இன்னும் பத்து நிமிஷத்துல எல்லாத்தையும் முடிச்சுட்டு உங்களுக்கு கால் பண்றேன் மேடம். அப்புறம் சொத்து கைக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த வக்கீல என்ன பண்ணலாம்னு இருக்கீங்க? என்ன பண்ணணும்னு நீங்க சொல்லுங்க மேடம். இல்ல இப்போ அவர் சொன்ன மாதிரி சொத்தை வாங்கி கொடுத்துட்டு அப்புறம் போலீஸ்ல மாட்டி விட மாட்டாருன்னு என்ன நிச்சயம்? அங்க ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் யாருக்கிட்டையும் அவர் பேசிடவே கூடாது. புரிஞ்சுதா? புரிஞ்சது மேடம். ஓகே மேடம். குடுமா சீக்கிரம் ஃபைல கொடுத்து சொத்த மாத்தி கொடுங்க. உள்ள போங்க. வேகமா போங்க. அந்த ஃபைல கொடுங்க. என்ன சார் யோசிக்கிறீங்க? கொடுங்க. என்ன சார்? மீனா, மீனா வந்துட்டியாமா? சார், யாரோ என்ன கடத்திட்டு போயிட்டாங்க சார். நான் உங்ககிட்ட இருந்து தப்பிச்சு வந்திருக்கேன். உன்னை கடத்தினவங்க என்னையும் கடத்து வச்சு உனக்கு சேர வேண்டிய மொத்த சொத்தையும் இந்த பொண்ணு பேர்ல எழுதி வைக்க சொல்லி மிரட்டினாங்கம்மா. இல்லனா உன்னை கொன்னுடுவேன் சொல்லி என்னை பயமுறுத்துறாங்கம்மா. சார், இவங்கதான் மீனா. என் ஃப்ரெண்டு விஸ்வநாதனோட வளர்ப்பு பொண்ணு இவங்க தான். இந்த சொத்துக்கு சொந்தக்காரியும் இவங்க தான். என்ன சார் சொல்றீங்க? இவங்க தான் விஸ்வநாதனுடைய பொண்ணுன்னு சொன்னீங்க. இப்போ உங்களை கடத்தி வச்சு மிரட்டினதா சொல்றீங்க? அதுக்கப்புறம் இந்த பொண்ணு தான் மீனான்னு சொல்றீங்க? சார், நான் உங்களுக்கு எல்லாம் டீடைலா சொல்றேன் சார். ஒரு நிமிஷம் இருங்க, நான் போலீஸ வர சொல்றேன். சார், நானே போலீஸ் கூட்டிட்டு தான் வந்திருக்கேன் சார். அவங்க காட்டின பொண்ண மீனான்னு இவங்க பேரை சொல்லி சொத்தை அபகரிக்க பாத்துருக்காங்க. இல்லன்னா மீனாவை கொண்டு மிரட்டிருக்காங்க சார்.